அப்படியே உங்க பேர் சொல்லி அறிமுகப்படுத்திக்கிங்க, ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க. பேர் குழந்தைங்க. ஃபோன் நம்பர்? ஃபோன் நம்பர் வந்து 9940 42 48 48. நம்ம இன்னைக்கு குளத்தூர் சந்தையில் பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலிருந்து குட்டி ஸ்டார்டிங்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம குழந்தைகள் அண்ணங்கிட்ட தான் வந்திருக்கிறோம். அண்ணா வணக்கண்ணா. அப்படியே உங்கள் பேர் சொல்லி அறிமுகப்படுத்திக்கிங்க, ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. பேர் குழந்தைங்க. ஃபோன் நம்பர்? ஃபோன் நம்பர் வந்து 9940 42 48. ரேட்டு நாட்டு வெள்ளாடு 1200 ரூபா சொல்றீங்க. 1000 ரூபா ஃபைனல் நம்ம கொடுக்கலாம். இது கிடைங்க. இது நாட்டு வெள்ளாடு. ஒரு மாசம் சரி. இது என்ன விலை வருங்க? 1500. குட்டி நல்ல பெருசாக மூஞ்சியெல்லாம் பார்த்தா தெரியும் குட்டி இருக்கு அப்படியே இல்லைங்களா? தலச்சேரி கிராஸ். இதே கடாயா மூடுங்களா? பிறவைக்குட்டி. பிறவைக்குட்டி இது விலைங்கண்ணா? இது 2.5. மேச்சல் கண்டிஷன் இருக்குது, பாலும் குடிக்கணும். சரிண்ணா. இது எல்லாமே 2500. ஆமாம். இது பிறவைக்குட்டி. இதே மேவெடுக்கு நாட்டு வெள்ளாடுதான். நல்லாவே தெரியுதா? கெடா குட்டி கெடாயா மூடா. கெடா குட்டி இது 2500 சொல்றாரு. 2500. கொடியாடு மேச்சல் பால் ரெண்டு கண்டிஷன் இருக்கு. இருங்க அப்படியே. நீட்டு போக இருக்கு. இப்போ எத்தனை கிலோ வெயிட் வருண்ணா? இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7-8 கிலோ இருக்கு வெயிட்டா. வெயிட்டு கறியா 5 கிலோ வருது. கறியா 5 கிலோ வருது. இறந்தா இருக்கா? இருக்கு. ஒரு மாசம் ஒரு மாசம் வருது. 3500 ரேட்டு சொல்றாரு. நல்லா நீட்டு போக்க இருக்கு. தலைச்சேரிங்களா? கொடியாடு இதோட நாள் குட்டி இருக்குங்க. ஒரு மாசத்துக்கு மேல இருக்கும். ஒரு வருஷம் கிலோ எத்தனை கிலோ வெயிட் வருங்க? அவரே நாட்டுக்குட்டி இடவெட்டு கன்னியாடு கிராஸ். கன்னியாடு அந்த செம்மி கலர்ல ஒண்ணு இருக்கு பாருங்க, அது பிடிங்க. அந்த போயிருக்க ரெண்டு ஒரே ஆட்டுக்குட்டி. இது மூடுங்களா? கடாயா மூட்டுக்குட்டி? மூட்டுக்குட்டிதான்.
ஜோடியா குடுப்பீங்களா தனித்தனியா ரெண்டு ஜோடியா தனியா குடுத்து சரிண்ணா மேச்சல் கண்டிஷன் ஒண்ணு இருக்கு நீங்க மூன்று ரூபா இந்த குட்டிங்களா இது நாட்டு விளையாடுதா ரெண்டு மாசம் சேலம் கருப்பு இது ஒன்றரை மாசம் இது ஒன்றரை மாசம் குட்டிங்களா ரெண்டு இரநூறு ஒன்றரை மாசம் குட்டி இது வந்து மூணு குட்டிங்க தலச்சேரி கிராஸ் இடவெட்டு இது ரேட் கம்மி பண்ணுவீங்களா ரெண்டு கிடையாங்களா மூடுங்களா பிறவை குட்டி சரிண்ணா இந்த வாரம் எத்தனை குட்டி கொண்டாந்தீங்க குட்டி நோம்பினால கம்மி பண்ணிட்டேங்க கம்மி அப்புறம் எனக்கு இன்னொரு சந்தேகம் நாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு பக்கம் போயிருந்தோம் அங்க வந்து தோட்டத்துல வளர்த்துறாங்களே வாங்கி வச்சிருந்தாங்க சண்டை கடாய் காது சிறுத்த கடாய் ஒண்ணு இருக்குதாங்க அது வந்து குட்டியே வந்து 2500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அவங்க வந்து 2500 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க இப்ப நீங்க வந்து அதை விட கம்மியா குடுக்குறீங்க நாங்க வாங்குறது ஆட்டோட இருந்து வாங்குறேங்க எப்படி வாங்குவோம் தக்காளி மாதிரி சொன்னாங்கன்னா நாங்க வீடியோ எடுத்து போயிருந்தப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க தோட்டத்துல வச்சிருந்தாங்க நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆடு ஆடு பட்டி வச்சிருக்கிறவங்க தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்னென்ன தேவைப்படுறவங்க பட்டிக்கு தேவையப்படுறவங்க அதாவது பண்ண மாதிரி வைக்கிறவங்களுக்கு நிறைய ஆடுகள் கேட்டா வாங்கிக்கலாம் அண்ணங்கிட்ட பாத்தீங்கன்னா நல்ல தரமான நீட்டு போக்கான ஆடுகள் தான் கிடைக்கும் அது வந்து விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் வந்து கேரண்டி சொல்லலாம் வாங்கிட்டு போய் வளர்த்துறவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா குட்டிகள் எல்லாமே நல்ல பெருவெட்டு ஆடுகளாக வளர்க்கலாம் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்க காத்திருக்கேன் அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணன் மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் என்பதை வணக்கம்